This video on Binomial theorem is brought to you by Kamachi Shanmugam Matriculation School, Kadalur. Okay, so we saw the middle terms, right? இப்ப என்ன கேக்குறாங்க அடுத்தது find the coefficient of x power 6. Okay, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க என்னன்னா இந்த ஏ இருக்குல்ல ஏ பி இருக்குல்ல இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த டோட்டல் பவர் வந்துடும். எந்த டேர்மும் எடுத்துக்கோ, எந்த டேர்ம்லயும் அந்த ரெண்டு பவர் ஆட் பண்ணு வச்சுக்கோ, டோட்டல் பவர் வந்துடும். இங்க 4+3 7, இங்கேயும் 3+4 7. நீ எந்த டேர்ம் தானே டோட்டல் பவர். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 6. எக்ஸ் பவர் 6 எதுல வரும், 2x பவர் 6 தானே எக்ஸ் பவர் 6 வரும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2x பவர் 6 தான் எக்ஸ் பவர் 6 வரும். ஓகேவா, இப்ப 2x பவர் 6 வரும். அப்ப 3 பவர் என்ன வரணும், டோட்டல் பவர் என்ன 10. அப்ப 2x பவர் 6 3 பவர் என்ன வரும், 4. கரெக்ட். இங்க என்ன பவர் இருக்கோ அதே தான் என் சி அந்த பவர் வரும். ஓகே, என்ன இங்க 10. சோ 10 சி 4. இந்த ஏக் பவர் என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். முடிஞ்சா இப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா, கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது 10 சி 4 னா 10 இன்டூ 9 இன்டூ 4 ஃபேக்டோரியல் 4 இன்டூ 3 இன்டூ 2. இது 2 டைம்ஸ், இது போயிடும், இது இது 3 டைம்ஸ். 30 இன்டூ 7 என்ன 30 இன்டூ 7 டா 210 டா. என்னடா இப்படி யோசிக்கிறீங்க, ஏய் 30 இன்டூ 7, 73 தான், 21 அப்புறம் 0 ஆட் பண்ணிக்கோ, அவ்வளோதான் 210. ஸோ இது பிடிச்சாச்சா, ஓ 10 சி 210 பண்ணியாச்சு. அப்புறம் 3 பவர் 4, 3 பவர் 4 என்ன 81. கரெக்ட். ஸோ 210 இன்டூ 81, இங்கே 2 பவர் 6 இருக்கு, இன்டூ 2 பவர் 6. இதுதான் இதுக்கு ஆன்சராக இருக்கு. கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் இஸ் திஸ் ஒன் ரைட், எக்ஸ் இல்லாமல் மற்ற எல்லாமே கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் 210 இன்டூ 81 இன்டூ 2 பவர் 6. ஓகே, லெட் செக் இஃப் இட் இஸ் ரைட். 210 இன்டூ 3 பவர் 4 இன்டூ 2 பவர் 6 அப்படியே போட்டாங்க கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்பேண்டே பண்ணல, அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சா, சிம்பிள். இப்போ இதான கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் கேட்குறாங்க. கரெக்ட், கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப் என்ன வரும், 3x3 தான வரும் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப். 3x3னா 2 பவர் என்ன வரும், 4. கரெக்டா, அப்ப என்ன வரும் இங்க 7 சி 4, அவ்வளவுதான். 7 சி 4 வேல்யூ மட்டும் பாத்துக்கோ, 7 சி 4னா 7 இன்டூ 8 இன்டூ 7C4 7C3 சேம் தான், கரெக்டா. 7C3 போட்டுக்கலாம், NCR equal NCN minus R இல்ல, 3 போட்டோம்னா divided by 3 factorial 3 into 2 75 sir. So 35 into 2 power 4 into 3 power 3 கரெக்டா, கரெக்டா ரா 3 power 3. ஆனா இது என்ன மைனஸ் இருக்கும், ஏன்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது எக்ஸ் பவர் என்ன, எக்ஸ் பவர் எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப் வந்து மைனஸ் இருக்கும், அதனால மைனஸ் இங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கான். இட் இஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே, இந்த சம் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த பைனோமியல் எக்ஸ்பிரஷன்ல செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் கேக்குறாங்க. செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் அண்ட் ஃபோர்த் டேர்ம் ஆர் அந்த டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, அது கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஏ என் வேல்யூ என்ன கேட்குறாங்க. மூணு டேர்ம் கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ என்ன ஏ வேல்யூ என்ன என் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, செகண்ட் டேர்ம் என்ன வரும், என்சி 1 ஒரு கம்மியாக இருக்குமா, ஏ என்ன இங்கே எக்ஸ், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு ஏ செகண்ட் டேர்ம். அப்படி இது தேர்ட் டேர்ம் இது வரும், ஃபோர்த் டேர்ம் இது வரும், இந்த டேர்ம்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. ஓகே, என்சி 1 என்ன n divided by 1 factorial, கரெக்டா. NC2 வந்து n into n minus 1
the NC2 divided by 2 factorial. NC3 வந்து மூணு தடவை போடணும் மைனஸ் டிவைடட் பை த்ரீ ஃபேக்டோரியல். இதுதான் இது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இக்வேஷன் செகண்ட் இக்வேஷன் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை, இதில் n தேவை கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் இக்வேஷன் செகண்ட் இக்வேஷன் டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 2 டிவைடட் பை 1 செகண்ட் இக்வேஷன் டிவைட் பை ஃபர்ஸ்ட் இக்வேஷன் என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n மைனஸ் 2 என்ன இதானே NC2. So n into n minus 1 divided by 2 factorial divided by nc1 anna n factorial. nc1 is n, correct? N da correct? Into idena varum x power n minus 2 a square, idu enna varum x power n minus 1 a correct? Which is equal to, இது இது டிவைட் பண்ணா 720 by 240, 2 divided by 1. இப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? சார் அதெல்லாம் கேன்சல் ஆயிடும் கரெக்ட், கேன்சல் ஆயிடும், நமக்கு வேற ஏதாவது கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேன்சல் ஆயிடுச்சா? ஓகே, இந்த 0 0 கேன்சல் ஆயிடுச்சா, ஒரு ஏ கேன்சல் ஆயிடுச்சா, இங்கே n மைனஸ் 2 இருக்கு, இங்கே n மைனஸ் 1 இருக்கு, எது பெருசு? n மைனஸ் 2 n மைனஸ் 1 ஆ? n minus 1 தான் பெருசு. ஸோ இங்கே n minus x power n minus 1 இருந்து n minus 2 கழிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? x power n minus 1 டா, நீ அப்படியே மைனஸ் பண்ண, அவ்வளோதான். n minus 2 n minus 1 minus of n minus 2. ஸோ n minus 1 minus n plus 2 என்ன வருது? பவர் 1 n minus 1. ஸோ அப்போ ஜஸ்ட் x மட்டும் தான் இருக்கும் கீழே, இதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இதையும் அடிச்சுட்டு இங்கே x மட்டும் இருக்கும். ஸோ இதனால் ஏ பை எக்ஸா? ஸோ ஏ பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வருது? இந்த 2 டேபிள் அடித்தா 3 times 6 12, 3 டேபிள் அடித்தா 12, இங்கே என்ன வரும்? திருப்பி 3 டேபிள் அடித்தா 3 டேபிள் அடிக்க முடியாது, 2 டேபிள் 6 2 3. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 into, இங்கே என்ன இருக்கு? n மைனஸ் 1 by 2, இந்த பக்கம் போச்சுன்னா இன்டூ 2 divided by n minus 1 வருமா? ஸோ 6 by n minus 1 வரணும். ஏ பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 by n minus 1. அது வருதா பார்ப்போமா, வந்துச்சா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 2 by 1 பண்ணுறாங்க, அடுத்தது 3 by 2. 3 by 2 பண்ணிங்கன்னா இது வந்துடும் கரெக்ட். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நமக்கு என்ன தெரியுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேமா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிடலாமா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணால் இங்கே n மட்டும் தானே இருக்கு கரெக்டா? இங்கேருந்து n கண்டுபிடிச்சிடலாம்ல, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, இது இங்கே மல்டிப்ளை பண்ணு, இது இங்கே மல்டிப்ளை பண்ணு, மல்டிப்ளை பண்ணி n கண்டுபிடிச்சிடலாம். n கண்டுபிடிச்சா என்ன வரும்னா பாரு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 12 into n minus 2 இஸ் ஈக்குவல் டு 9n minus 9 கரெக்டா? இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளை, இது இங்கே 9 into n minus 1 என்ன 9n minus 9 உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது என்ன வரும்? 12n minus 9n, என்ன மட்டும் n தான் தேவை எனக்கு, இங்கே வருது n, இந்த ஈக்குவல் டு மைனஸ் 12 இங்கே இருக்கும்போது மைனஸ் 24 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 24 ப்ளஸ் 24 மைனஸ் 9 இது 3n இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் 9 என்னடா 24 34 35 ஆ சி சாரி 15 அப்போ n ஈக்குவல் டு 5. ஸோ இது மாதிரி தான் எப்போதுமே ஒரு ஈக்குவேஷனை நமக்கு ஒன்று வேணும்னா அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இந்த ஈக்குவேஷனை மாற்றும் போது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகி போவோம், மல்டிப்ளை இருக்கிறது டிவைட் போவோம், ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகும், அவ்வளோதான். இங்கே டிவைடில் இருக்குது, இங்கே போனால் மல்டிப்ளை ஆகும், இங்கே டிவைடில் இருக்குது, இங்கே போனால் மல்டிப்ளை ஆகும், சிம்பிள் ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை கண்டுபிடிச்சாச்சு, இப்போ என்ன என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் இன்
1 and 4 எது 1 முன்னாடி பழைய ஈக்குவேஷன் 1 அதுலயும் இதுலயும் என்ன சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டு இதையும் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வருது இங்க வந்து பாத்தீனா a வையும் கேன்சல் ஆயிடும் வெறும் x மட்டும் தான் இருக்கும் x கண்டுபிடிச்சிரலாம் x கண்டுபிடிச்சு அந்த x கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா n தெரியும் x தெரியும் a கண்டுபிடிச்சிரலாம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் புரியுதா when you do you will understand the sums okay okay da using binomial theorem prove 6 power n minus 5 power 5n always leaves remainder 1 when divided by 25 for all positive integer n okay what is the meaning of this okay adha dhaan prove pannanum prove that 6 power n minus 5n always leaves remainder 1 epovume it leaves remainder 1 when divided by 25 அப்ப 25 எல்லாம் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரணும் 1 வரணும் ஓகே அப்ப ரிமைண்டர் 1 வரணும் என்ன அர்த்தம் அப்ப 6 6 பவர் n minus 5 n 25 டிவைட் பண்ற ரிமைண்டர் 1 வரணும் என்ன அர்த்தம் அப்ப 25 கூட ஏதோ ஒரு நம்பர் k ஆல மல்டிப்ளை பண்ணா இது இது அதுக்கு ஈக்குவலா இருக்கும் பிளஸ் ரிமைண்டர் மட்டும் 1 இருக்கும் அப்ப ரிமைண்டர் 1 அப்ப இது வந்துரும்ல புரியதா அப்ப இது என்ன அர்த்தம் அதுக்கு 25 கூட ஏதோ நம்பர் மல்டிப்ளை பண்ணா அது கூட 1 ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த நம்பர் வரும் அப்பதான் ரிமைண்டர் 1 அர்த்தம் புரியுதுலடா இப்ப 11 வந்து 5 ஆல டிவைட் பண்ற ரிமைண்டர் என்ன வரும் 2 சா 10 ரிமைண்டர் 1 அப்ப என்ன அர்த்தம் 11 வந்து 5 into 2 plus 1 எழுதலாம் அதே மாதிரி 25 into some number அது என்ன நம்பர் நமக்கு தெரியாது plus 1 plus ரிமைண்டர் எழுதலாம் ஓகேவா சோ இது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படி அப்படினா நமக்கு இது தெரியும் 1 plus x over power n தெரியும்ல இந்த ஃபார்முலா இருக்கு பைனோமியல் தியரம் எக்ஸ்பென்ஷன் இது ஓகே இப்போ 6 power n நம்ம என்ன பண்றோம்னா 1 plus 5 whole power n வெச்சிரோம் 6 power n 1 power 5 whole power n வெச்சிரோம் அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணிரலாமா 1 plus 5 whole power n 6 ஐ 1 plus 5 எழுதிக்கிறோம்டா 1 plus 6 whole power expansion இருக்குல அதுமே எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறோம் அப்ப 6 ன்னு பாத்தினா இது என்ன NC 0 1 NC 1 NC 1 NC 1 is NC 1 is n டா 5 அதா n அது 5n மீதி எல்லாத்துலயும் என்ன இருக்குது 5 ஸ்கொயர் டு காமனா எல்லாத்துலயும் 5 ஸ்கொயர் டம் இருக்கா 5 ஸ்கொயர் காமனா எடுத்துரு 5 ஸ்கொயர் காமன் எடுத்துட்டு என்ன வரும் உள்ளார NC2 வரும் ஒரு டம்ல 5 வரும் அடுத்த டம்ல 5 ஸ்கொயர் வரும் அடுத்த டம்ல 5 கியூப் வரும் ஓகே அந்த NC இது இன்கிரீஸ் ஆயிட்டே போறோம் எதிரிங்க வரும் 5 பவர் n minus 2 கடைசியா 5 பவர் n இருக்குல்ல அது வந்து 5 ஸ்கொயர வெளிய எடுத்துட்ட கடைசி இதுல 5 பவர் n இருக்கு அது வந்து என்ன காமன் எடுத்துட்ட 5 ஸ்கொயர காமன் எடுத்துட்ட மீதி என்ன இருக்கும் ரெண்டு கம்மி ஆயிடும்ல இப்ப 5 பவர் n minus 2 இருக்கும்ல புரியுதாடா மேடம் கிட்ட டக்குனு புரிஞ்சிரும் அவங்க எஸ் னு சொல்வாங்க அவங்களுக்கு கேட்காத உனக்கு எஸ் ஆ நோவா எஸ் ஆ உங்க எஸ் எஸ் மாதிரி தெரியலடா ஒண்ணு இல்ல தபாரு 5 பவர் 5 இருக்கு ஓகே இது 5 பவர் 5 ல இருந்து 5 ஸ்கொயர் காமனா எடுத்தீனா இது எப்படி இதெல்லாம் 5 பவர் 5 இது 2 வெளிய எடுத்துட்ட 9 2 5 பவர் 5 minus 2 5 minus 2 2 வெளிய எடுத்தாச்சு மீதி என்ன பவர் இருக்கதனால 5 minus 2 னு எழுதலாம் 5 minus 2 3 அதே மாதிரி தான் இங்க என்ன 2 வெளிய எடுத்துட்ட 5 ஸ்கொயர் வெளிய எடுத்துட்ட மேல பவர்ல என்ன இருக்கும் n minus 2 இருக்கும் அதான் n minus 2 இங்க இருக்கு என்ன எச் கீர்த்தி வாசன் இப்ப வாங்க பார்த்தா புரியலையடா சரி ஓகே சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இதுதான் 6n நமக்கு என்ன தேவை 6n minus 5n இது 5n minus பண்ணா இந்த 5n போயிடுமா அப்ப என்ன வரும் 1 plus 25 into something வந்துச்சா அப்ப என்ன அர்த்தம் 1 plus 25 into k மாதிரி வந்துச்சா அப்ப என்ன அர்த்தம் ரிமைண்டர் 1 ன்னு அர்த்தமா ஹென்ஸ் ப்ரூடா குட் ஓகே நவ்
find the last two digit of the number. In the number la na enna kekkranga two digits enna kekkranga idu 7 power 400 appo enna artham 7 into 7 into 7 into ni poi ethana thara multiply pannom 400 times multiply pannom multiply panni kadasi rendu digit vadhu pathiya adu enna multiply panni kanupichiralama avan aamandran peru எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணுவ? 400 நீ மல்டிப்ளை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு கடை குழந்தை பார்த்து கிடமா இருப்பான். ஓகே, சோ நீ என்ன பண்ணணும்னா பைனாமியத்தை எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த 7 400 என்ன பண்ற 2 into 200 இந்த பவர் எப்படி இப்படி எழுதுகிற 7 ஸ்கொயர் என்ன 49 எப்படி எழுதலாம் 50 minus 1 எழுதலாமா இப்போ என்ன இது பைனாமியல் தியரமா ரெண்டு டேர்ம் இருக்கா அந்த பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணு மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வருமா மாறி மாறி வந்த அப்புறம் நீ என்ன பண்ற இங்க என்ன இருக்குது 50 ஸ்கொயரை எடுத்துடுற வெளியே 50 ஸ்கொயர் எடுத்துட்டா கடைசி அங்க இருக்கு பாத்தியா திபரா இந்த இது எப்படி ஆரம்பிக்கும் 50 power 200 ஆரம்பிக்குமா நான் ஞாபகம் வச்சுக்கோ 50 power 200 ஆரம்பிக்கும் கடைசி நம்பர் என்ன 50 இருக்காது 1 power 200 தான் இருக்கும் கரெக்டா கரெக்டா கடைசி இது அதுக்கு முன்னாடி இது 50 இருக்கும் 1 power 199 இருக்கும் கரெக்ட் ஸோ இந்த ரெண்டு டேர்ம் தவிர மற்ற எல்லா டேர்ம்லையுமே 50 ஸ்கொயர் இருக்கும் கரெக்டா ஸோ 50 ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இது காமனாக எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் 50 power 200 இருக்கா 50 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன் மீதி என்ன இருக்கும் கரெக்டா 50 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன் அப்போ 200 minus 2 என்ன 198 ஸோ 50 power 198 இருக்கும் ஓகே அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மாற்றி பற்றி வருமா இது எப்படியே ஒரு டேர்ம் இப்போ கடைசி என்ன வருது 200 into 50 200 வந்துச்சு இது பவரா கடைசி டேம் என்ன வரும் 200 C 200 வரும் கடைசி டேம் 200 C 200 என்ன 1 அதுக்கு முன்னாடி டேம் என்ன வரும் 200 C 199 எப்படி எழுதலாம் 200 C 1 எழுதலாமா NC N-R 200 C 1 வேல்யூ 200 ஸோ கடைசி இது மைனஸில் வரும் 200 into 50 ஓகே 200 into 50 என்ன டே 200 into 50டா டே சிம்பிள்டா இது ரொம்ப யோசிக்காத 5 into 2 என்ன 10 அப்போ எத்தனை சைபர் இருக்கு 3 சைபர் இருக்கு 10,000 அவ்வளோதான் கரெக்ட் ப்ளஸ் 1 அப்போ கடைசி டிஜிட் என்ன வரும் எல்லாமே 0 வந்துருமா இங்கே பாரு 50 ஸ்கொயர் கூட எதை நீ மறுபடியும் 50 ஸ்கொயர் என்ன இங்கே பாரு 5 ஸ்கொயர் என்னடா ஆ போட்டுக்கோ 0 இருக்கு 0 ஸ்கொயர் என்ன 2 0 முடிஞ்சு ரொம்ப யோசிச்சு இருக்க கூடாது ஓகே வயசாயிடும் ஓகே ஸோ இது வந்து 2500 அப்போ 2 சைபர் இருக்கு 2 சைபர் கூட நீ எது மல்டிப்ளை பண்ணாலுமே கடைசி 2 டிஜிட் சைபர் ஆகிடும் ஸோ இந்த பார்ட் வந்து உன்னை லாஸ்ட் 2 டிஜிட் அஃபெக்ட் பண்ணாது கரெக்டா அப்போ இங்கேருந்து வர்றது தான் இங்கே லாஸ்ட் இது டிஜிட் 1 இதுக்கப்புறம் 0 தான் இருக்குது அப்போ லாஸ்ட் டிஜிட் 1 அதுக்கு முன்னாடி டிஜிட் 0 தான் இருக்க முடியும் கரெக்டா இந்த லாஸ்ட் டிஜிட் தான் 0 1 அண்டர்ஸ்டுட்